அம்மாக்கு கண்ணு பார்வை தெரியுமா தெரியாதான்னு சொல்லி சொல்லல. அது என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது, நாங்க பண்ணுவோம் எல்லாம் கடவுள் நம்புங்கன்னு சொல்லிட்டு. அவர் இத்துறைக்கு அவர் கிருஷ்ணா ஹிந்துவான்னு தெரியல. எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எங்களால முடிஞ்சவங்க செய்வோங்க, மீதி எல்லாம் கடவுள்கிட்ட நீங்க ப்ரே பண்ணிக்கோங்கட்டாங்க. நான்லாம் டியூட்டில பார்க்கும்போது எனக்கு அலை அலையா வருது, ஐயோ எங்க அம்மா கண் பார்வை போச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்களை கஷ்டப்பட்டு எங்க அம்மா தான் எங்களை வளர்த்தினாங்க. எங்க மூணு பேரையும் எங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அதனால எல்லாமே கரை சேர்த்தது எல்லாம் எங்க அம்மா, இதுதான் எங்க அக்கா, இங்கதான் என்ன படிக்க வச்சு எல்லாம் கொண்டு வந்தது. ஆனா ரொம்ப அழுது எங்க அம்மாக்காக 24/7 சொல்லி அழுது. ஆனா தேவன் வந்து கண் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுச்சு. ஆனா தேவன் எவ்வளவு அற்புதமா கண் பார்வை கொடுத்தார் தெரியுமா? குருடருக்கு பார்வை கொடுத்த தேவன் அதே போல எங்க அம்மாவுக்கு பார்வை கொடுத்தார். அதே போல வந்து என் ஃப்ரெண்டு இங்க பக்கத்துல கொடுத்துருந்தாங்க, கொரோனா பாதிச்சிருந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை, எங்குமே பெட்டுக்கு இடம் கிடையாது. எங்கேயுமே எங்க ஹாஸ்பிட்டலா கால் பண்றேன் சொன்ன, எங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக்அப் பண்ணியாச்சு ஆனா பெட் கிடைக்கல அக்கா, நான் வேற ட்ரை பண்ற சொல்லிட்டு அப்போ 24/7 அதான் ப்ரே வச்சான். அவங்க எல்லாருமே ஜாப் பண்ணாங்க. ஜாப் பண்ணதுல கடைசியில வந்து மேத்தான்ற சொல்லிட்டு திருவர்கானூர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கிடைச்சது. அது எவ்வளவு பேர் அற்புதம் தெரியுமா? அந்த ஆக்சிஜன் அவங்க இறந்தே போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வாலிப பிள்ளைங்கள், ஒருத்தர் காலேஜ் எல்லாம் கரை சேராத நடு கண்ணு நிக்கிற பிள்ளைங்க. ஆனா தேவன் அற்புதமாங்க. இன்னைக்கு கூட எங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு நன்றி சொல்லுவாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் நான். இது மாதிரி என் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள். அதே போல என் கால் பிராக்சர் ஆயிருந்த போது இது கூட ஒரு நண்பை தான் நான் நினைக்கிறேன். என் மகன் வந்து என் மகளும் வந்து சொல்றாங்க, அம்மா எங்க கூட லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்களேம்மா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, நீங்க கூட காலையில நாங்க ஏந்துக்கு முன்னாடி நீங்க வந்து வேலைக்கு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் நாங்க கிளாஸ் அவங்க டியூட்டி முடிச்சு வரும்போது நேரம் குளிச்சுட்டு சமைக்க போயிடுவேன். இந்த 24/7 கூட என்னால உட்காந்து அட்டன் பண்ண முடியாது. எனக்கு கரெக்டா இருக்கும், எனக்கு நைட்டு படுக்கும் போது ப்ரே பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்க அப்படிதான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் பேச முடியாது, பிள்ளைகிட்ட வந்தா அந்த லைஃப் ரொட்டீன் வந்துகிட்டே இருக்கும், கடவுட்டோட நெருங்க முடியாது. அங்க ப்ரே பண்றதுதான் அந்த போற டைம், அப்படிதான் இருந்துச்சு என் லைஃப். ஆனா தேவன் வந்து ஒரு ஃபிராக்சர் என் பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, என் பசங்க சொல்லி கொடுக்கறதுக்கு, ஆனா ஒவ்வொரு நேர்ல பாக்குறேன் என் பசங்க பண்றதெல்லாம் பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாம் கர்த்தர் கிருபை தான் இது. அதே போல வெயில் காலத்துல என் பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அக்கி அது எவ்வளவு உங்களுக்கு குடும்பம் தெரியும், என் பாப்பாக்கெல்லாம் ஒரே எரிச்சல், எனக்கும் முடியல எங்க ஹஸ்பண்டுக்கு அக்கி. ஏன்னா எங்க வீட்டு ஹாலும் கிச்சன் ஒன்னா இருக்கும், கிச்சனை சமைச்சா ஹால ஃபேன் போட முடியாது. எங்க வீட்டு சின்ன வீடுதான், ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்க அந்த டைம்லாம். ஆனா தேவன் வந்து அந்த மழையை கட்டில இட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளைமேட்டை மாத்தி கொடுத்தாரு எங்களுக்கு. ஆனா தேவன் இந்த நிமிஷம் வரையும் அந்த அக்கி போச்சு. ஆனா இந்த விஷயம் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு வேலை வழி நடத்தி கொண்டு வர தேவனுக்கே நன்றி சொல்லிக்கிறேன். ஆமென். கிருபை உள்ள தேவன் நம் கிருபையாக வழி நடத்துகிறார். எண்ணில்லாத அதிசயங்களும் அனுராதா சிஸ்டர் வாழ்க்கையில நடத்தி இருக்கிறார். 24 மூலமாக இப்படிப்பட்ட அற்புதங்கள் நம் வாழ்க்கையிலும் இருக்கும். இந்த இன்னும் 2 நாட்களே நாம் இன்னும் நிறைய பேர் கேட்கலாம். இப்பொழுது பிரதர் சொல்லுவார், ஜான் கிறிஸ்டோபர் ஐயா நீங்க சொல்லலாம். இப்ப ஒரு 2 நிமிஷம் சாட்சி. நிச்சயமாகவே இங்கே நான் சாட்சி சொல்வதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சி சொல்வதற்கு நிச்சயமாகவே தேவனுடைய நாமத்தில் நான் பெருமை அடைகிறேன். இந்த 24/7 ஒருங்கிணைந்த ஜபம், இந்த ஜபக்குழு நமக்கு இன்று ஒரு வருடம் 365 days ஒவ்வொரு நாளும் தவறாமல் இது வந்து நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் நாம் இடையில் சேர்ந்தோம். இந்த ஒரு இடத்துல ஆரம்பத்துல இது வந்து இங்கிலீஷ்ல தான் இருந்தது. முதல்ல நான் வந்து இந்தியன் யூத் அட்வென்டிஸ்ட் அந்த குரூப்ல வந்து வாட்ஸ்அப்ல இருந்தேன். அந்த குரூப்ல வந்து ஒரு இந்த அதோட லிங்க் வந்திருந்தது. நான் இப்ப வந்து ஏர்லி மார்னிங் எப்பவுமே நான் வந்து ஏர்லி மார்னிங் வந்து 4:30 இருந்து நான் ப்ரே பண்ணுவேன். அப்ப வந்து மெட்ரோ சென்னை மெட்ரோ ஸ்டேஷன்ல சில ஜூம் வந்து 5:30 to 6 ஒரு ப்ரேயர் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் அது பண்ணி முடிச்சுட்டு ஃபோனை வந்து இப்படியே பார்த்துருப்பேன், ஏதோ மெசேஜ் வந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த யூத் இந்தியன் யூத் அட்வென்டிஸ்ட்ல வந்து ஒரு லிங்க் போட்டுருந்துச்சு. அது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு ஃபால்ஸ்ல தண்ணி வர மாதிரி இருக்கும். ஒன்னா இருக்குன்னா அது ஒரு வித்தியாசமே இருக்கு. ஏதோ ப்ரேயர்னு போட்டிருக்காங்க, 20% ஏதோ ப்ரேயர்னு போட்டிருக்காங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாமேனு சொல்லிட்டு உள்ள விட்டு லிங்க் எதுவும் வந்துருச்சு. நான் பேர் நேம் டைப் பண்ணி உள்ள போயிட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் இங்கிலீஷில் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அது இங்கிலீஷ்காரவங்க இங்கிலீஷில் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம என்ன நம்ம தமிழ் நம்ம ஏன் போய் இங்கிலீஷ் இதில் போய்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உள்ளே போய் திருப்பி வெளியே வந்தேன். உள்ளே போய்ட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் திருப்பி என்ன பண்ணேன்,
சரி இப்ப என்ன இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஏதோ பிரேயர் தான ஒரு சரி என்ன சில இங்கிலீஷ்ல பிரேயர் பண்ணலாம் அப்படி சொல்லி திருப்பி என்ன பண்ண உள்ள வந்தான் திருப்பி உள்ள வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் அப்புறம் எனக்கு அந்த பிரேயர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பண்ண ஆரம்பிச்சேன் அப்ப பண்ணும்போது அதுல வந்து ஆரம்பத்துல அந்த நம்ம பூனால சில பேர் எல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் இப்ப பிரேயர் ரிக்வஸ்ட் கேட்டாங்க இங்கிலீஷ்ல அப்புறம் இவங்க பாண்டிச்சேரியில இவங்க கனகு வெள்ளியாரு அப்புறம் பாஸ்டர் பிரபு தான் வந்து எனக்கு வந்து அப்ப வந்து இதை வந்து கனகு வெள்ளியாருன்னு அப்ப பாஸ்டர் பிரபு வந்து தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு இப்ப மாதிரி எங்க இருக்கு சில பேர் ஊழியர் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்ப கனகு வெள்ளியாருன்னு அவங்களும் என்ன பண்ணாங்க அந்த குரூப்ல வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து அவங்க தான் இது பண்ணி அவங்க இது பண்ணி அந்த இங்கிலீஷ்ல இப்ப டெய்லி இங்கிலீஷ் அப்ப இடையில வந்து அவருடைய ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து இந்த வேர்கள் பத்தி எல்லாம் சண்டேஸ்ல வந்து வேர்கள் பத்தி இருப்பா அப்ப டெரிக் சிறுவன் எல்லாம் அதை நடத்துவாரு அப்ப எனக்கு ஓப்பனிங் ப்ரேயர் எல்லாம் கொடுப்பாங்க அப்ப அந்த வேர்கள் பத்தி எவ்ரி சண்டே வந்து ஈவினிங் 7:00 நடக்கும் வேர்கள் நம்முடைய பயனியர்ஸ் பத்தி அவரு கனகவெளியர் ஹஸ்பண்ட் அவரு வந்து எடுப்பாரு அதெல்லாம் அட்டன் பண்ணுவோம் அப்படி அது போயிட்டே இருந்தது பட் ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவரு பிரபுவோட காரியங்கள் அவரு அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஆட் ஆகிட்டே வந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பண்ணிட்டு இருந்தது திடீர்னு தமிழ்ல ஆரம்பிக்கலாம்னு கத்து தமிழ்ல ஆரம்பிச்சாங்க பாஸ்டர் பிரபுல அப்ப வந்து எல்லாம் செஞ்சு சொன்னது எல்லாமே வந்து அப்ப டெரிக் செருவின் ஸ்ரீகாந்த் முருகையா இவங்க எல்லாம் அப்ப இருக்கிறாங்க எல்லாமே ஜோனத்தான் இவங்க எல்லாமே இருக்கும்போது அப்ப வந்து நம்ம வந்து அந்த தமிழ் கால ஆரம்பினா அது வந்து அப்ப வந்து இதுல வந்து சந்திரமையா இருந்தாரு கோவால இருந்து அவரு பாஸ்டர் ஜெயின் அப்புறம் இவங்க எல்லாம் அதுல இணைஞ்சிருந்தாங்க அப்ப ஒரு தமிழ்ல ஒரு கப்ப வந்து தமிழ்ல வந்து தமிழ்ல ரொம்ப அது வந்து தமிழ்ல நிறைய நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் இன்னைக்கு வந்து டெக்னாலஜிலே வந்து அப்டேட் ஆகல இன்னைக்கு நம்ம இந்த ஒரு 24ல ஒரு ஆங்கிலத்துல ஆரம்பிச்சு இங்கிலீஷ் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு அப்டேட் ஆகுது அதுல நிறைய நம்ம வந்து தலைப்பின் கீழ் சிறு பிள்ளைகள் அது பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்றா பிரசங்கங்கள் நிறைய அதுல வந்து போய்கொண்டது ஜபம் மாத்திரம் அல்ல நிறைய தேவ செய்திகள் அப்புறம் சுகாதார இது ஹெல்த் டாக்கு இப்படி எல்லாம் நிறைய அதுல வந்து அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியில அப்புறம் 7:30 ஹிந்தியில அப்புறம் மலையாளம் அப்புறம் நேபாளி இன்னைக்கு பல மொழிகள்ல வந்து உண்மையிலே அமேன் க்ளோரி டு காட் இன்னைக்கு வந்து இந்த ஊழியர் உண்மையிலேயே ஆவியானவர் இந்த 24/7 பிரேயர்ல ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்குதுங்கிறத நான் உணர்கிறேன் அது என் வாழ்க்கையில இதுல கலந்து ஏற்கனவே நாம் ஜபிக்கிறோம் ஆலயத்துக்கு சொல்றோம் நிறைய நம்ம பர்சனல் ஜபம் எல்லாம் பண்ணோம் ஆனா இந்த 24/7 என்னைக்கு இதுல நான் நுழைஞ்சேன்னா இது ஒண்ணு இன்னொன்னு வந்து நான் வந்து இன்டர்நேஷனல் தமிழ் சபஸ் 8:00 அந்த இதுல ரெண்டு வேற எங்கேயும் நான் ரொம்ப அநேக ஜூம் எல்லாம் வந்தா அதுல போக மாட்டேன் சென்னை மெட்ரோஸ் சர்ச்சு எங்க சர்ச் சம்பந்தப்பட்ட ஜூம்ல மட்டும் தான் இருக்கும் எதுலயும் நான் வந்து கலந்துருவேன் ரெண்டு தான் என்னைக்கு வந்து இதுல வந்து கலந்துருந்தோம் அதுல இருந்து காலையில ஆங்கிலத்திலும் இரவுல இது மாலையில தமிழிலும் இப்படி அதுல வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு பாக்கியம் அதுல அநேக ஜபங்களுக்கு தேவன் பதில் தந்தார் நிறைய காரியங்களை வந்து தேவன் எங்களுக்கு ஆசிரியம் நிறைய பேருக்கு நான் ஜபம் பண்ணோம் ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார் அதே போல இந்த ஆண்டு கூட பிள்ளைகளுக்கு இந்த போன் பிரச்சனைகள் ஃபீஸ் பிரச்சனை இதெல்லாம் ஜபம் பண்ணும்போது இந்த 24/7 இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒரு போன் வந்து அன்பான மகனுக்கு வந்து கிடைத்தது ஒரு கிருபையாக இது மேல நமக்கு நிறைய ஒரு பிளெஸிங்க ஆண்டவர் வந்து இந்த 24/7 முக்கியமா ஆவிக்குரிய முயற்சி நம்ம ஆவிக்குரியல ஒரு மைல்கல் ஆவிக்குரிய முயற்சியில இன்னும் முன்னேறி நம்ம செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த 24/7 பிரேயர் இப்ப ஏற்கனவே கூட சில மெட்டீரியல் எல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் வந்துச்சு நிறைய மெட்டீரியல் எல்லாம் வந்து கொடுத்து அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு வரப்போ இப்ப பாருங்க 40 days அப்புறமா நம்ம இது 24 hours பிரேயர் பண்ணோம் இப்படி நிறைய வந்து காரியங்கள் வந்து போய்கிட்டே இருக்கு பாத்துங்க இப்ப கடந்ததுல கூட நம்ம வந்து அந்த ஆல் நைட் பிரேயர் வைத்தோம் இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு அது பல எப்படின்னா இதுல இன்னொன்னு ஒரு விசேஷ காரியம் என்ன சொன்னா பல மொழி பல மக்கள் ஆனா அந்த ஒரு இணைப்பு இதுல ஒரு ஆண்டவருடைய புது உறவுகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பாருங்க நம்ம வந்து ஐடாஸ்டர் ரமணிட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே எல்லாம் கர்நாடகம் கர்நாடகா இப்படி பல இடங்கள் கோவால அவர் சந்திரமையா இப்படி இவங்க எல்லாம் யாரும் இதுக்கு முன்னாடி தெரியாது வி டசன்ட் நோ இதுக்கு முன்னாடி நம்ம யாரு யாரான்னு தெரியல பழக தெரியாது ஆனா த்ரூ 24 பிரேயர் இதுல வந்து நம்ம கலந்து கொண்ட நிமித்தம் அந்த உறவுகள் அந்த உறவுகள் புதிய உறவுகள் அதே போல ஒரு ஒரு நமக்கு ஒரு துக்கம் ஒரு பிரச்சனைனா நாம் அதை பாரத்தோடு ஜபிக்கிறது அதை போன் பண்ணி இப்ப அனிதா சார் ரமணி டேவிட் சார் எல்லாமே வந்து போன் பண்ணி இப்ப ஜோனதன் எல்லாமே என்ன ஜோனதன் அவரெல்லாம் பார்த்தா என்ன ஒரு பிரச்சனையும் அதுக்கான அவர்களுக்கு நம்ம இந்த கலந்து கொண்ட பிள்ளை என்ன பிரச்சனை அவர்களை தொடர்பு கொண்டு பொருளாதாரமோ இல்லை ஏதோ என்ன தேவையோ அவர்களை வந்து இந்த குழுவில் இருக்கிறவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு 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 எப்படி சொல்லி இந்த 24/7 வந்து ஒரு ஒரு புதிய ஒரு உத்தியோகமாக
ஒரு ஊழியத்தினுடைய ஒரு இந்த லாக்டவுன்ல கொரோனால இப்படி இப்படி போராடும் போது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு நன்மையான தீமையிலும் ஒரு நன்மையை ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார். அதுக்கு நான் தேவனை ஸ்தோத்திரி. இந்த 21st நடத்துகிற பிள்ளைகள் நம்ம தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா, ஜிசில இருந்து நடத்துகிறார் அன்பர் பிள்ளைகள். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது இன்னும் மென்மேலும் வளரணும், இது இன்னும் மென்மேலும் அநேகருக்கு வந்து இது வந்து கிடைக்க வேண்டும். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த 24/7 நானும் எனது மனைவி பிள்ளைகளும் கலந்து கொள்ளும்படியும் ஜபிக்கும்படியும் ஆண்டவர் காலையம்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அந்தி சந்தி மத்தியான வேலை தான் ஜெபிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த டைம் வந்தா உள்ள வந்துடும். அது இன்னொரு விசேஷ காரியங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா அந்த ஃபாஸ்டிங், நான் எப்பவுமே பொதுவாக வந்து நான் சனிக்கிழமையில ஓய்வு நாள்ல ஃபாஸ்டிங்ல தான் இருப்பேன் ஆரம்பத்துல இருந்து. பட் ஆனா அந்த சில நேரம் என்னோட சிக்கானப்பதான் அது சில நேரத்துல நான் வந்து மாத்திரலாம் சாப்பிடல, சில நேரத்துல சாப்பிடுவேன். ஆனா தொடர்ந்து அதில் இருப்பேன் நான். ஏன்னா அப்புறம் மெசேஜ் எல்லாம் கொடுக்குறேன். ஆனால் ஃபாஸ்டிங்ல தான் நான் வந்து மெசேஜ் எப்பவுமே மெசேஜ் வந்து கொடுக்கும்போது. ஆனா இங்க 24/7 இதுக்கு மெருகு ஏத்துற மாதிரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே ரெண்டு நாளும் ஒரு ஃபாஸ்டிங், உபவாசங்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு முயற்சி, ஆவிக்குரிய செயல்பட பண்ணுவோம். இது வந்து ஆவிக்குரிய செயல்பாடு, ஆக்டிவிட்டிஸ் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம மேன்மை வந்து ஆவிக்குரிய செயல்பாடு. அப்ப இரண்டு நாள், ஒரு நாள்ல இரண்டு நாள் வந்து அது வந்து மதியானம் மட்டும் அப் டு 4 o'clock அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 o'clock முடிஞ்சு நம்ம தமிழ் பிரயாணம்லாம் வந்து நைட் ஆயிரம் திருப்பி வந்து நம்ம அந்த தமிழ் பிரயாணம் முடிஞ்சு உள்ள வருது. அப்ப இதெல்லாம் அப்ப கூட என் மனைவி, நீ உனக்கு என் மனைவி சொல்லுவாங்க, நான் இதை வந்து சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க மனைவி, உனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க வந்து மாத்திரலாம் சாப்பிட்டுறீங்க, பிளேட்லெட் ரொம்ப இதாயிரும், ரொம்ப வயிறுலாம் இதாச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க எடுக்காதீங்க, பிரச்சனை ஆயிரும், கொஞ்சம் பார்த்து இப்படி வெட்னஸ்டே, அப்புறம் சாட்டர்டே, அப்புறம் சண்டேலயும் இப்ப சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் அதுலயும் கலந்து அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப நான் சொல்லி கூட சில கிண்டலா பேசுவேன், நீ என்ன யோபின் மனைவி போல பேசுற, எல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவாரு, யோபின் மனைவி போல நீ வந்து நம்மளை சோதனை அட்டெம்ப்ட் பண்ற அப்படின்னு சொல்லி அதை கிண்டல் பண்ணுவேன் நான். அது ஒரு கிண்டலாக அதை வந்து சொல்லுவேன், அப்படி சொல்லக்கூடாது, நான் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை பத்தி இல்லை. அப்ப அதை வந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருங்க ஒரு ஆவிக்குரிய சேவை மேன்மைப்படுகிறது. இப்ப ஃபாஸ்டிங்கிற ப்ரேயர் இப்ப அது வரைக்கும் அது ஒரு ஒரு பெரிய ஒரு நன்றி. இந்த நேரத்துல தேவனுடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், என்னை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் தேவனுடைய நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 24/7 ஒருங்கிணைந்த ஜப குழுவுக்கும் தேவன் இதை இன்னும் மென்மையாக வழிநடத்தி இன்னும் அநேக இருக்கு ஆசிரியர் அநேக பிள்ளைகள் இதை வந்து இன்னைக்கு வந்து இதுல ஒரு என்ன ஒரு பாரம்னா இன்னும் அநேக பிள்ளைகள் இன்னும் இதுல வராம இருக்கிறாங்க, நம்ம அழைத்தும் சில பிள்ளைகள் வராம இருக்கிற ஒரு பாரம் இருக்கு. நிச்சயமாகவே அதையெல்லாம் தேவன் ஒரு நாள் அதை சரி செய்வார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யோபையை போல நாம் இந்த ஜபான விடாமுயற்சியோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி. நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது தேவன் செய்த என்னாலாத அதிசயம் தெரியும். யாபேஸ் போல நம்மளுடைய 24/7 குழுவை ஆசீர்வதித்து இருக்கிறார், எல்லையை விஸ்தாரப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். அதுக்காக தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தும்படியாக இந்த இரண்டு சாட்சிகளும் தேவன் சமூகத்தில் வைத்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம சுருக்கமாக ஒரு கடைசி ஜபத்தை எடுக்கும். வானாதி வானங்கள் வீட்டிற்கும் நல்ல தகப்பனே, இந்த நாளில இதோ இந்த மனுக்குலத்தின் பிள்ளைகள் மேல நீர் ஆசீர்வதித்தீர், ஓய்வு நாள் கொடுத்தீர், ஓய்வு நாள் அன்று ஒரு எண்ணலாத ஒரு சாட்சிகளும் அற்புதங்களும் நாங்கள் திரும்பி கண்ணோக்கி பார்த்தோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சாட்சிகள் வரும் காலத்தில இன்னும் அதிகமாக பார்க்க போறோம். யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி. தன்மார்க்கனும் தேவனுக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். என்ன சொல்லப்படுது, அப்ப இங்க யோபு தேவனுக்கு பயந்து உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருக்கிறான் என்று சொல்லி அந்த முதல் வசனத்துல வாசிக்கிறோம். இப்படிப்பட்டதுல இங்க பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் பரலோகத்துல ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா இங்க தேவன் நம்முடைய பரலோகத்துடைய தேவனுடைய காரியம் என்னன்னா சுயநலம் இல்லாமல் வாழ்வது தேவனுடைய கொள்கை. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு முக்கியமான கொள்கை, தேவனுடைய திட்டம் என்னென்றால் சுயநலம் இல்லாமல், நாம் சுயநலம் இல்லாமல், தேவன் சுயநலம் இல்லாமல் வாழ்வது. இந்த சுயநலம் இல்லை, தேவன்கிட்ட சுயநலம் இல்லை என்றது என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னையே பலியாக கொடுக்கிறார், செல்ஃப் சாக்ரிஃபைஸ். அதுதான் அங்கு நாம் நம்மளே மற்றவர்களுக்கு
பலியாக நம்முடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் இல்லாத பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய தேவன் அதை விரும்புகிறார், இது பரலோகம் விரும்புகிறது. ஆனால் சாத்தான் என்ன சொல்லுகிறான் என்றால், தேவன் சுயநலம் உள்ளவர், அவர் சுயநலம் அற்றவர், அவர்கிட்ட வந்து சுயநலம் இருக்கிறது, அவர்கிட்ட வந்து ஒரு செல்ஃபிஷ் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்து சோதனைகளை உங்களை கொடுத்து உங்களை துன்பப்படுத்துகிறதா அப்படின்னு சொல்லி பரலோகத்திலே அவன் மாபெரும் போராட்டத்தின் ஆரம்பத்தில் வைத்த முதல் கோரிக்கை என்னதுன்னா, இவர் வந்து சுயநலவாதி செய்யறார், அதனால வந்து நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லி பரலோகத்துல அவன் தேவனிடம் யுத்தம் பண்ணினான். தேவனுக்கு விரோதமாக கொள்கை பிரச்சாரம் பண்ணி தேவனுடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறதுனால தேவன் சுயநலம், அப்ப சுயநலம், தேவன் சுயநலம் இல்லாதவர் என்பதை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து தான் அதை நிரூபித்தார் சாத்தான். வந்து தேவதூர்லமத்தில் நிரூபித்தார் பார்க்கங்க. அதைத்தான் சாத்தான் இன்னைய வரைக்கும் ஆதியிலிருந்து வரலாற்றிலிருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவருக்கு உண்மை முத்துவா நடக்கிற பிள்ளைகள் மத்தியில் வைக்கிறது. இதுதான் நமக்கு சோதனை பிரச்சனை வரும், அவர் அன்புள்ளவர் இல்ல, இரக்கம் உள்ளவர் இல்ல, அவர் ஏதோ உங்களை வந்து சோதிக்கிறார், உங்களுக்கு விரோதமா அவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி தேவன் மேல் குற்றம் சாட்டுகிறான் சொல்லி சாத்தான் தான் இந்த சோதனைகளை நமது மத்தியிலே கொண்டு வருகிறான் என்று பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் சாத்தானால் கொண்டு வரப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோபு வந்து அன்னைக்கு இருந்த தேசத்துல இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில மிகவும் உண்மையிலா இருந்தான். அது போல ஒரு ஒரு நபர் இல்ல நீதிமா. நீங்க என்ன சொல்லப்படுதுன்னா ஜோப் த பேட்ரியார்ச் ஆஃப் ஹூஸ் த இயர் Yeah, the testimony of the searcher of hearts was there is none like him in the earth. அதனால அந்த ஊத்தியஸ்தில அவனை போல ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதன் இல்ல, a perfect and upright man, one that feareth God and escapeth evil. அத வந்து இங்க வந்து சொல்றாங்க. அப்ப அந்த தேசத்துல யோபுவை போல ஒரு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லப்போங்க. அப்ப சாத்தான் யோபு மேல என்ன ஒரு குற்றம் சாட்டுகிறான் அப்படின்னா, அது தேவன் மேல ஒரு குற்றத்தை வைக்கிறான். என்னத்தை குற்றத்தை வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏன் யோபு அப்படின்னா அகெயின்ஸ்ட் ஹிம் அகெயின் திஸ் மேன் சாட்டான் பிராட் ஸ்கோன்ஃபுல் சார்ஜ், ஒரு கேவலமான ஒரு சார்ஜ் அங்க வைக்கிறான் பாக்குறோம். டோ ஜோப் ஃபியர் காட் ஃபார் நாட். யோபு ஏன் வந்து தேவனுக்கு கீழ்படுகிறார் அங்க? யோபு ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீங்க வந்து ஏன் வந்து யோபு இன்னைக்கு உங்கள்ட்ட இவ்வளவு இதா இருக்கிறான், ஏன்னா நீங்க அவனை ஆசீர்வதித்திருக்கீங்க, அவனுடைய வீடை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வேலி அடித்து வைத்திருக்கீங்க. இங்க வந்து அங்க அருமையா வந்து ஒரு அப்ப ஆண்டவர் ஒன்னு சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், அங்க சொல்லுகிறார் சாத்தானை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஆல் தட் ஹி ஹேத் இஸ் மை இன் மை பவர், எல்லாமே அவன் எல்லாத்தையுமே அவன் கரத்துல நான் கொடுத்துறேன், ஆனா அவனுடைய ஜீவனை மாத்திரம் தேவன் அங்கு கொடுக்கல, அந்த ஜீவனை மாத்திரம் நீ கை போடக்கூடாது சொல்ல எல்லாத்தையும் அவன் ஒப்பு கொடுக்குறார். உடனே சாத்தான் அங்கிருந்து கிளம்பிட்டு என்ன பண்றான், கிளம்பிட்டு வந்து ஒரு டோட்டலா வந்து இங்கு யோபுவை பயங்கரமா உபத்திரவப்படுத்துறான். பாத்தீங்கன்னா யோபுவை எல்லாமே அவனுக்கு நம்ம ஏற்கனவே வசனத்துல அந்த யோபு 1:13 அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் எல்லாவற்றையும் நாசம் செய்கிறான். அங்க பார்க்கிறோம் யோபுக்கோட பிள்ளைகள், அவருடைய ஒட்டகங்கள், குதிரைகள், அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாமே சர்வன்ஸ் எல்லாமே சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் எல்லாமே மறித்து போகிறார்கள், பிரச்சனைக்குள்ளார்கள் பார்க்கிறோம். இது எல்லாமும் யார் செய்கிறான், சாத்தான் செய்கிறான் அப்படிங்க பார்க்கிறோம். அப்ப இந்த அடுத்த வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இதுல அடுத்த ஒரு காரியம், another element of bitterness was added to his cup. இந்த அதான் அவருடைய அந்த சோதனையில இன்னொரு ஒரு பிட்டர், ஒரு சோதனை, ஒரு துக்கம் ஊற்றப்படுகிறது அவருடைய பாத்திரத்தில். இன்னொரு added to his cup, his friends seeing in adversity but the retribution of sins pressed. அப்ப இங்க பாவத்தினால் வந்து அவருடைய நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அங்க வந்து இது பாவத்தினால் வந்தது அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறாங்க. அதே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல கடைசியில பார்க்கும்போது வேர் ஹி ஹேட் ட்ரைட் மீ ஹி செட் ஐ ஷால் கம் ஃபோர் எ கோல்ட் சோ இட் கேம் டு பாஸ். பாக்குறோம் என்ன சொல்றாரு அவர், இது யோபுவின் புஸ்தகம்
இருபத்தி மூன்றாம பத்தாவது வசனத்துல வாசிக்கிறேன் நான், யோபு 23:10 வாசிக்கும் போது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அஸ் அ கோல்ட். அவர் என்ன சொல்றாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது கடைசியில பதில் சொல்லும்போது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று இங்கு சொல்லுகிறார். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது, கடைசியாக நம்ம வாசிக்கும் போது இந்த குணங்களை பார்க்கும் போது, இங்கு தேவன் இங்க வாசிக்கிறோம், அப்புறம் ஹி வாஸ் த லார்ட் கேவ் ஜோப் ட்வைஸ் அஸ் மச் அஸ் ஹி ஹேட் பிஃபோர். சோ த லார்ட் பிளஸ்ட் த லெட்டர் எண்ட் ஆஃப் ஜோப் மோர் தென் ஹிஸ் பிகினிங். இங்கு தேவன் யோபுவுடைய இந்த விசுவாசத்தை, இந்த விடாமுயற்சியான விசுவாசத்தை, நம்பிக்கையை பார்த்து, இந்த விடாமுயற்சியான உண்மையை பார்த்து, கடைசியில் தேவன் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசிரியர் எல்லாத்தையும் ரெட்டத்தினே கொடுத்தார். டபுள் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இறந்த பிள்ளைகள், குமாரர்கள், ஆடுகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இரட்டத்தினையாக தேவன் அங்க தருகிறார் என்பாங்க. அதுதான் இங்க நாள் நம்ம கற்றுக்கொள்ளும். யோபுவை போல் நாம் விடாமுயற்சியோடு நாம் அன்னுடைய சமூகத்தில விசுவாசத்தோடும் ஜபத்தோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நன்றி.